ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதுக்காக தீபாவளி பலகாரத்தில் நம்பர் 2 இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா செய்யலாம் வாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பிகினஸ் கூட சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை கற்றுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 1-2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலருக்காக லைட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள், காரம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது, நீங்களும் செய்யுங்க, உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையில் எடுத்து நல்லா கையாலேயே கசக்கி போடுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் எள்ளு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சீரகம் போட்டிருக்கேன். உப்பு பெருங்காயெல்லாம் போட்ட பிறகு 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயும் 1/2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து சூடாக்கி அதை இதில் ஊற்றிட்டேன். கையை போட்டு கிளறிடாதீங்க. 1 ஸ்பூனை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, எண்ணெய் சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா கையால் கொஞ்சம் ஆறின பிறகு கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் நார்மல் பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்குங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி தரணுங்கிறது அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் சைடில். இப்போ வந்துட்டு ரிப்பன் பக்கோடா போகிற அச்சு இருக்கு இல்லையா, அந்த அச்சில் ஃபுல்லாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ மாவெல்லாம் இந்த முறுக்கு குழலில் போட்டுக்கலாம். நான் ரிப்பன் அச்சு வச்சுருக்கேன். இதே நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் அச்சு இருக்கும் இல்லையா, அதில் கூட போட்டுக்கலாம். ஆனால் அது ஸ்டார் முறுக்கு மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் போடுறேன் பாருங்கள். இது சீக்கிரமாக வெந்துடும். எண்ணெய் நல்லா போடுறப்ப மட்டும் எண்ணெய் நல்லா காய்ச்சலாக வச்சுக்கோங்க. போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து மொறுமொறுன்னு வரும். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளோட ரிப்பன் பக்கோடா நல்லா எண்ணெயில் மொறுமொறுன்னு வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிப்பியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு நான் வரிசையாக தீபாவளி பலகாரங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ரிப்பன் பக்கோடா நல்லா வெந்திருக்கு. இதை அந்த பக்கமும் இந்த பக்கமாக போட்டு பரட்டி பரட்டி வேக வைங்க. ஒரு சைடே வேக வைக்காமல் பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். நான் வந்து ரிப்பன் பக்கோடாவை அப்பப்போ கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணாமல் ஒரே முறுக்கு மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயோட ஓசையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ரிப்பன் பக்கோடா கஷ்டம்லாம் யாரும் நினைக்க வேணாம், அவ்வளோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நான் எல்லா மாவையும் போட்டு எடுத்துட்டேன். நல்ல மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருந்தது ரிப்பன் பக்கோடா. எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு டக்கு டக்குன்னு நல்ல மொறுமொறுன்னு உடையிற சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள். பாய். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.